நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி, டிக்கெட் டெக்னாலஜி, இகாமர்ஸ் டிரான்சாக்ஷன்ல நெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி தான் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி. என்கிரிப்ஷன் டூ டைப்ஸ் பார்த்தோம், சிமெட்ரிக் பார்த்தோம், அசிமெட்ரிக் பார்த்தோம். நம்ம அதை என்ன பண்ணாங்க, கீஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு டேட்டா என்கிரிப்ட் பண்ணி அப்புறம் டிஸ்க்ரோஸ் பண்ணாங்க. பிளைன் டெக்ஸ்டா இருக்கிறது என்ன பண்ணாங்க, சைபர் டெக்ஸ்டா மாத்துறாங்கன்றதுலாம் பார்த்தோம். ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ரோல் ஆஃப் செக்யூரிட்டி சர்டிபிகேஷன் இஸ் டு என்ஷூர் ஆத்தென்டிகேஷன் இன்டெகிரிட்டி ஆன் நான் ரெப்புடேஷன் திஸ் கேன் பி அச்சீவ் த்ரூ டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட். ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தான் கொடுக்குறோன்னா அந்த பர்சன் தான் கொடுக்குறாங்களா என்னன்றது வெரிஃபை பண்ணி அந்த டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அது எங்கேயும் நம்ம வந்து லீக் ஆகாமல் வச்சுக்கிறது, எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸாக நடக்குது. என்னென்னா டிஜிட்டல் சிக்னேச்சரும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் மூலமாக தான் நம்ம பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னா என்னது, டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஆல்சோ நான் பப்ளிக் கீ சர்டிஃபிகேட். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் நாங்கள் என்னன்னு சொல்கிறோம், பப்ளிக் கீ சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். இட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் யூஸ் டு ப்ரூவ் த ஓனர்ஷிப் ஆஃப் ஏ பப்ளிக் கீ. டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னா என்னன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறது எல்லாமே நம்ம ஒரிஜினலாக தான் நம்ம தான் கொடுக்குறோமா அப்படின்றது என்ன பண்ணணும், அது வெரிஃபை பண்ணாது. சர்டிஃபிகேட் இன்க்ளூஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சர்டிஃபிகேட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செண்டரோட ஐடி, டிஜிட்டல் சிக்னேச்சர், அதே பப்ளிக் கீ. ஸோ இது எல்லாமே இது என்னன்னு சொல்லுவாங்க டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பர்சன் எந்த பர்சன் கொடுக்குறாங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னன்னா ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது டிஜிட்டல் சர்டிஃபிகேட். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் இஸ் சிமிலர் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட் சச்சஸ் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். இது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால என்னன்னா அதில் மேக்ஸிமம் நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பர்சனோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் என்ன இருக்கும் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். எந்த பர்சனோ அது பர்சனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னன்னா அது ஒரிஜினலாக தான் இருக்க முடியும், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, அதில் எந்த ஒரு டூப்ளிகேட்டும் இருக்காது. ஸோ அதை வெரிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அது அவங்களுக்கு தானே என்னென்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஆர் இஷ்யூட் பை த ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் ஆத்தாரிட்டிஸ். யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஆத்தாரிட்டிஸ் தான் என்ன பண்ணுறாங்க, இதை இஷ்யூ பண்ணுறாங்க. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஆர் பீங் இஷ்யூட் பை த லைசன்ஸ் சர்டிஃபையிங் அத்தாரிட்டி, என்ஐசி, சிசிஎஸ், எம்டிஎல்என், சம் ஆஃப் த ஆதரைஸ்டு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சர்டிஃபிகேட் ரெகுலேஷன் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிருக்கு, என்ஐசி, சிசிஎஸ்சிசிஎல், ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ஆத்தரைசேஷன்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரெகுலமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஒரிஜினலாக என்ன அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. வென் சென்டர் யூசஸ் ஏ சர்டிஃபை டு சைன் ஏ டாக்குமெண்ட் டிஜிட்டலி, ரிசீவர் கேன் ட்ரஸ்ட் த டிஜிட்டல் சிக்னேச்சர் பிகாஸ் தி ட்ரஸ்ட் த சிஏ ஹேஸ் டன் த பார்ட் வெரிஃபை த சென்டர் ஐடென்டி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சென்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி கொடுத்து சப்மிட் பண்ணிடுறாங்க, டாக்குமெண்ட் எல்லாமே டிஜிட்டலாக என்ன பண்ணுறாங்க சப்மிட் பண்ணுறாங்க. ரிசீவர் என்ன பண்ணாங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலயமா அதை என்ன பண்ணியிருக்காங்க, அதை வெரிஃபை பண்ணுறாங்க. எப்படி அதை வெரிஃபை பண்ணுறாங்கன்னா சிஏ வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்புறாங்க, ஏன்னா அவங்களுடைய பார்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பாங்கன்றத அவங்க நம்புறாங்க அவங்க. ஸோ இதுதான் இப்போ சர்டிஃபிகேட்டுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ், சென்ட்ரல் எம்ப்ளாயிஸ் சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன், என்ன இருக்குது, இஷ்யூ டேட், இஷ்யூ பை யார், வேலிட் ஃப்ரம். ஸோ இது எல்லாமே என்ன இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும், டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டில். காமன் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சிஸ்டம் ஆர் X.509 அண்ட் PGP. ஸோ இதெல்லாம் வந்து காமன் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. பிரிட்டி குட் ப்ரைவசி பிஜிபி. பில் ஜிம்பர்மேன் டெவலப் பிஜிபி 1991. இட் இஸ் டீசென்ட்ரலைஸ்டு என்கிரிப்ஷன் ப்ரோக்ராம் தட் ப்ரொவைட்ஸ் கிரிப்டோகிராஃபிக் ப்ரைவசி அண்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த ப்ராசஸ் நடக்குது. எதை பேஸ் பண்ணிங்கன்னா பிஜிபி 8.509 சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணி இந்த இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா பிஜிபி என்ன பண்ண முடியும், டீ சென்ட்ரலைஸ்ட் என்கிரிப்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. PGP encryption is a serial combination of hashing, data compression, symmetric cryptography and asymmetric cryptography works on the concept of web of trust. Web of trust மூலமா என்னன்னா symmetric and asymmetric லாம் நம்ம பார்த்தோம், நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க என்னன்னா இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, PGP வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக் சிஸ்டம் இஸ் சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் இன் விச் த ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த கீ இஸ் கேரண்டி பை த ஹையரார்கி ஆஃப் சர்டிஃபிகேட் ஆதரிட்டிஸ் ஃபார்மலி
சர்டிஃபைங் த கீ ரிலேஷன்ஷிப் வித் ஐடி ஆஃபீஸ் ஓனர். இங்க என்ன பண்றாங்கன்னா கீ பேஸ்ட் என்ன பண்றாங்க, இங்க இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்றாங்க, டிஜிட்டல் சர்டிபிகேட்டா வந்து இது பண்றாங்க, ஆத்தரைஸ் டிஜிட்டல் சர்டிபிகேட்டா ஃபார்ம் மாத்துறாங்க. டியூ டு இட்ஸ் கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் ஈஸி டு இம்ப்ளான்ட் இன் லா எக்ஸிஸ்ட் கரண்ட்லி வேர்ல்டு வைட் அக்செப்டபிள் டெக்னாலஜி. இங்க இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணா இங்க வேர்ல்ட் லெவல்ல என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா ஃபைபர் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, நம்ம இன்ஃபர்மேஷன் இல்லாம டிஜிட்டல் சர்டிபிகேட்டா என்ன பண்றாங்க, கன்வெர்ட் பண்றாங்க. இங்க வித் டிஜிட்டல் சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் a mechanism that is used to verify that a particular digital document, message or transaction is authentic, that the information originates from the signer has not been altered by the tracker in the middle. டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன பண்ணுதா, அந்த டிஜிட்டல் சர்டிபிகேட் என்ன பண்ணுதா, வெரிஃபை பண்ணுது. அது எல்லாமே வந்து ஒரிஜினலா பர்டிகுலர் பர்சனோட டாக்குமெண்ட் தானா, அவங்களுடைய டீடைல்ஸ் தானா அப்படின்றது வந்து வெரிஃபை பண்ணுது. எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு ஹேக்கர் ட்ராக் என்ன பண்றாங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இருக்கா அப்படின்றது டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன பண்ணா ஃபைண்ட் அவுட் பண்ணவே இல்லை. டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் ஸ்டாண்டர்ட் வேர்ல்ட் வைட் அக்செப்டட் ஃபார்மட் கால் பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்கே என்ன யூஸ் பண்ணாங்க, பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது டு ப்ரொவைட் த highest level of security and universal acceptance. Public infrastructure use பண்ணி digital signature என்ன பண்ணலாம், world level accept பண்றாங்க. Digital signature are widely used for avoiding forging or tampering of important documents such as financial documents or credit card documents. Digital வந்து சிக்னேச்சர் என்ன பண்றாங்கன்னா, அப்ப என்ன நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய தானா, அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம இருக்குது தானா அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஃபினான்ஷியல் நம்ம என்ன இகாமர்ஸ் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி டிரான்சாக்ஷன் நமக்கு நடக்கிறதுக்கும் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே இல்லாம நம்மளுக்கு தானா அப்படின்னு வெரிஃபை பண்றது இந்த ப்ராசஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணுது. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளான டிஃபரன்ஸ் என்னன்னு டிஜிட்டல் சிக்னேச்சர் டிஜிட்டல் சர்டிபிகேட். டிஜிட்டல் சிக்னேச்சர் மெக்கானிசம் தட் இஸ் யூஸ் டு வெரிஃபை த பர்டிகுலர் டிஜிட்டல் டாக்குமெண்ட் மெசேஜ் ஆர் டிரான்சாக்ஷன் ஆர் கண்டென்ட், பர்டிகுலர் பர்சனுடைய டாக்குமெண்ட் மெசேஜ் எல்லாம் இருந்தது தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணது டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சர்டிபிகேட் இஸ் எ கம்ப்யூட்டர் ஃபைல் விச் அஃபிஷியல் அப்ரூவ் ரிலேஷன் பிட்வீன் த ஹோல்டர் ஆஃப் தி சர்டிபிகேட் அண்ட் எ பர்டிகுலர் பப்ளிக் கீ. ஃபார் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பர்டிகுலர் பர்சன் எடுத்து வந்து அவங்க கிட்ட கொடுத்து அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த வெரிஃபை பண்ணது வந்து இவங்க தானா ஒரிஜினலாக அப்ரூவல் பண்ணது டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணது. டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் டு வெரிஃபை த ட்ரஸ்ட்வர்த்னஸ் ஆஃப் த டேட்டா பீங் சென்ட். நமக்கு எங்க வந்து டேட்டா சென்ட் அதுக்கு ஆகுதோ அதை வந்து அது வெரிஃபை பண்ணிக்கிறது. டிஜிட்டல் சர்டிஃபைட் ஆர் வெரிஃபை சர்டிஃபைட் ஆர் யூஸ் டு வெரிஃபை த ட்ரஸ்ட்ஃபுல்னஸ் ஆஃப் சென்டர். சென்டர் யார் அந்த பர்சன் பர்டிகுலர் பர்சன் சென்ட் பண்ணானா அவனை மட்டும் அதை வெரிஃபை பண்ணி அந்த வெரிஃபை பண்ணி சென்ட் பண்ணுறது டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமா என்ன பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் இன்ஷூர் தட் த டேட்டா ரிமைன் செக்யூர் ஃப்ரம் த பாயிண்ட் இட் வாஸ் issued and it was not modified by the third party. If you signature once you verify panikana the third party mulama enna panna mudiyadhu adu change pannave mudiyadhu. Digital certificate behind the digital signature of an entity, it provides authentication not reputation and identity, it provides authentication and security. Digital signature created by using digital signature, if you use the FHA or SHA-2 algorithm for encrypting digital messages, inge rendu algorithm use panna solirukanga. இங்கே என்ன டிஜிட்டல் சர்டிபிகேட் இட் கிரியேட் சர்டிபிகேட் இன் X.509 ஃபார்மட் வந்து இங்கே யூஸ் பண்ணாங்க. த டாக்குமெண்ட் இஸ் என்கிரிப்டட் அட் த சென்ட் அண்ட் அந்த என்கிரிப்டட் அட் ரிசீவ் அண்ட் என் யூசிங் சிமெட்ரிக் கீஸ். இந்த டிஜிட்டல் சர்டிபிகேட் சர்டிபிகேட் ஓனர் நேம், பப்ளிக் கீ, எக்ஸ்பிரேஷன் டேட்டு, சர்டிபிகேட் அதாரிட்டி நேம், சர்டிபிகேட் அதாரிட்டி, டிஜிட்டல் சர்டிபிகேட் இதுவே யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளான டிஃபரன்ஸ்.